ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுதுங்க பிகாஸ் ஏன் அப்படின்னா கார்னியோரஸ் பிளான்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இது ஸ்பெஷலாக கார்னியோரஸ் பிளான்ட் லவர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கார்னியோரஸ் பிளான்ட் வந்து ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கார்னியோரஸ் பிளான்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த கார்னியோரஸ் பிளான்ட் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் அது எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் அதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஜென்ரலாக கார்னிஓரஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் நிறையா வருது இது வந்து ஒரு பெரிய சைஸில் வளரும் அண்ட் ஒரு பூச்சியை பிடிச்சி சாப்பிட்றோம் அண்ட் இந்த சினிமாவில் காமிக்கும் போது ஆலே விழுங்குற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் நானும் இருந்தேங்க பட் ஆனால் வந்து நஜத்தில் அப்படி கிடையாது அது ரொம்ப ரொம்ப சின்ன வெரைட்டியான பிளான்ட் அண்ட் ரொம்ப ரொம்பவும் அழகாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் கார்னிவரஸ் பிளான்ட் வளர்த்தினது கிடையாது பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த கார்னிவரஸ் பிளான்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் ஆனாங்க பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட க்ரோயிங் மெத்தடாலஜி அண்ட் இ இருக்கிறதுலே ஒரு நல்ல கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ளாண்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ பெட் அப்படின்னு வச்சுக்கணுன்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த கார்னிவரஸ் பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த கார்னிவோரஸ் பிளான்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ கார்னிவோரஸ் அப்படின்றது ஒரு ஒரு இது உயிருள்ள இதை வந்து சாப்பிட்டு வாழக்கூடியது தான் கார்னிவோரஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் அப்படிங்கும்போது எனக்கு இதோட கைடன்ஸ் யார் கொடுப்பாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஸோ எல்லாருமே பண்ணுற மாதிரி தப்பு தான் நானும் பண்ணேன் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கார்னிவரஸ் பிளான்ட் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல கைடு கிடைச்சாங்க இது எங்கே இவங்க யாருன்னு எக்ஸாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்காரு நிர்மல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார்னிவரஸ் பிளான் நிறைய பிளான்ஸ் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரை பற்றி தான் வந்து நம்ம பார்க்கலாம் இதுல சூப்பராக அவர் வந்து ஒரு பர்சன் நல்ல கைண்ட் ஹார்ட் அந்த தான் நான் வந்து இந்த எக்ஸாட்டிக் பிளான்ஸ் வாங்கினேன் ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க

லிங்க் தரேன் அண்ட் அவர் கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஓட பேஜும் தரேன் நீ அதுல அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளான்ட் வந்து மெயின்டென் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நிறைய இருக்குங்க ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங்ல இருந்து இப்போ அன்பாக்சிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிஜமாவே சூப்பரா பேக் பண்ணி குடுத்துருந்தாங்க ஒரு லைவ் பிளான்ட்டை எப்படி பேக் பண்ணி வரணுமோ அதுக்கு ஈக்குவலா வந்து சூப்பரா பேக் பண்ணியிருந்தாங்க பேக்கிங் ஃபர்ஸ்ட் பாக்கும்போதே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பிகாஸ் ஏன்னா ஒரு லைவ் பிளாண்டுக்கு வந்து இந்த அளவுக்கு நீட்டா பேக் பண்ணி கொடுக்கறது யாரால முடியுமா அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் எனக்கு தெரியல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த பிளான்ண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போதே நீட்டாக பேக் பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் இடையில ஒரு கேப் கொடுத்து அண்ட் பிளான்ட்டோட மேலே வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணி ஒரு கேப்போடு வச்சு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து காட்டனும் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த காட்டனை பொழுது தான் நமக்கு அந்த பிளான்ட் உள்ளே இருக்கிறதே தெரியும் அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சன்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் தனியாகவும் அதோட கண்டெய்னர் தனியாகவும் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம தான் எடுத்து அதை பரி பண்ணுற மாதிரி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் பிளான்ட் வந்து ரியல்பாகவே நேச்சுரலாகவே இதாகவே வந்திருந்தது அண்ட் ஒரு மேலே கப் மூடி கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த நந்தனம் எக்ஸாட்டிக் வீடியோலேயே போய் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் இங்கிலீஷ்லேயும் மலையாளம்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் ஸோ கார்னிவரஸ் பிளான்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அங்கே போய் பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்துட்டு இதோட என்னோட அப்சர்வேஷன் அண்ட் இது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னா இதுக்கு சன்லை தான் அங்கே மெயின் ஸோ லைட் வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு கொஞ்சம் ஷேட்ஸ்லேயே வச்சுக்கோங்க சன்னோட ஷேட்ஸ்லேயே வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் போக 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 ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் ஒரு நியூ பர்டிங் ஏதாவது பார்த்தீங்க புதுசாக லீஃப் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டேரக்ட் சன்லைட்ல கூட நீங்க கொடுக்கலாம் ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கண்டெய்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பிளாஸ்டிக் கன்டைனர் கொடுங்க அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்ஸ் அப்புறம் சிலிகான் சாண்ட் இந்த மாதிரியான மிக்ஸ்அப் செட்டப்பில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான ஃபெர்டிலைசரும் தேவை கிடையாதுங்க இந்த கண்டெய்னர்ல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் ஸோ ஃபர்டிலைசர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பிளான்ட்டோட ரூட் வந்து கண்டிப்பாக டீகம்போஸ் ஆகிடும் அதனால வந்து நீங்க எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டாம் அண்ட் வாட்டரிங்னு பாத்தீங்கன்னா கூட வந்து அந்த கண்டெய்னர் கீழே நீங்க ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் டெய்லி வாட்டர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் மெயினாக ஏதாவது ரெயின்ஃபால் வாட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ ஆர்ஓ வாட்டர் இருந்தால் ப்ரிஃபரபிள் ஆனால் வந்து எக்காரத்தை கொண்டு நீங்க வந்து போர்வெல் வாட்டரை யூஸ் பண்ணிடாதீங்க ஸோ அதில் வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது பிளான்ட் அதிகம் போஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த வெக்க ட்ரேல வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஒன் இன்ச்சுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணுங்க இது போக உங்களால முடிஞ்சுச்சு அப்படின்னா அப்பப்போ தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணும்போது என்னன்னா அது மேலே இருக்கிற எந்த விதமான அமோனியா இதெல்லாமே தள்ளி விடுறதுக்காக மட்டுமே நீங்க அந்த பிளான்ட் மேலே அடிச்சு விடுங்க சோ மத்தபடி இது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பத்தி ரொம்ப ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும் இதை நீங்க வந்து இன்செக்ட்ஸ் நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் ஃபீடிங் பண்ணிடாதீங்க ஒரு அளவாக ஃபீட் பண்ணுங்க ஒரு தடவை ஃபீட் பண்ணிச்சு அப்படின்னா செவன் டு எயிட் டேஸ்க்கு வந்து அது எந்த விதத்துலையும் வேறு அடுத்த ஃபீட் வந்து எடுக்காது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஓவரால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கார்னிவரஸ் பிளான் ரொம்பவும் சூப்பரான பிளான் ஸோ நீங்கள் ஒரு வேலை வந்து வீட்டில் ஒரு அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை ஒரு பெட் வளர்த்துறதுக்கு இல்லை நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வேணும் அண்ட் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்னிவரஸ் பிளான் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் ஒரு ப்ள பிளான்ஸ் க்ரோயிங் நேச்சுரல் லவ்வராக கூட இருந்தீங்க அப்படின்னா கார்னிவரஸ் பிளான்ட் இது வரைக்கும் நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக இதை வந்து கலெக்ஷன் ஆட் பண்ணி பாருங்க நீங்க வந்து வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணனும் கீழ டிஸ்கிப்ஷன்ல தரேன் நீங்க போய் டீடைல்ஸ் பாருங்க தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஃபார் வாட்சி திஸ் வீடியோ இதே மாதிரி நம்ம இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ